கண்ணா புண்ணா விலைவாசி ஏற்றம், ஆனா சரக்கு டாஸ்மாக் வேலை. நேற்று வியாபாரம் 95 கோடி. கேக்குறேன், ஒரு படத்துக்கு டைட்டில் வைக்கிறாங்க வா குவார்டர் கட்டிங், என்னையா அது தமிழ் டைட்டில்? நீ உலகத்துக்கெல்லாம் வியாக்கியானம் பேசக்கூடிய கலைஞர் பேரனை கூப்பிட்டு கேட்க முடியாதா? ஏன்னா அஞ்சானஞ்சன் அழகரோட புள்ளனா கேட்க முடியாதவனால. ஒரே ஒரு பத்திரிகையில ஆனந்தவுடன் பெரிய இந்த பத்திரிகை, நீ கேள, உனக்கு துணிச்சல் இருக்கா? நானாவது நெட்ல கேட்கிறேன், நீ கேள, நாட்டில் கேள. ஜூனியர் உடன் பத்திரிகை நடத்துவ, ஆனந்தவுடன் நடத்துவ, சன் டிவியில வந்து உனக்கு அத்தனை சீரியல் கிடைக்கணும்னா நீ என்ன ஜால்ரா அடிப்பேன்னு தெரியாதா? என் தொலைக்காட்சி வரத்துக்கு முன்னாடி விமர்சனம் பண்றது நீ யாரு? படத்துக்கு விமர்சனம் எழுதுற, எல்லா படத்துக்கும் மார்க் போடுற, நீ மார்க் போடுறதுக்கு நீ எந்த யூனிவர்சிட்ட படிச்சிருக்கிற? உனக்கு என்ன சினிமா எடுக்க தெரியும்? எஸ் எஸ் வாசன் சம்பாதிச்ச சொத்தை அடிச்சதுதான் எஸ் எஸ் அவரோட பையன் பாலன். படம் எடுத்த எல்லோரும் நல்லவரே, ஸ்டுடியோவை வித்துட்டு ரோட்டு கொண்டாந்திய, உன்னால வெற்றி படம் கொடுக்க முடிஞ்சுதா? நான் எடுத்த படம் தமிழ்நாட்டில் எல்லாம் புதுமுகம். ஒரு தலைநாகத்தை நான் படைச்ச வரலாறத்தை எஸ் எஸ் வாசனோட புள்ளதான் பாலனால படைக்க முடிஞ்சுதா? சொல்லு, நீ சிவா மனசுல சக்தி எடுத்திய, என்ன வெற்றி கொடுத்துட்ட? நீ அடுத்தவங்க படத்துக்கு விமர்சன குழு யார்? அந்த குழுல இருக்கா? டெக்னிக்கலா உனக்கு என்ன தெரியும்? நீ யாரு மார்க் போட? நீ மதிப்பெண் போடுறதுக்கு நீ யாரு? நீ என்னோட தொலைக்காட்சி வரத்துக்கு முன்னாடியே என்னுடைய சேனலை மக்கள் மாத்திடுவாங்கன்னா இதாண்டா என்னோட வெற்றி. இணையதளத்தில் இருக்கும் போதே கிடக்குறேன், செயற்கைக்கோள் தொலைக்காட்சியில் வந்தா உன் முகத்திறனா கிழிக்கப்படும். நல்லா உணர்ச்சி உள்ள தமிழன், மானம் உள்ள தமிழன், வீரம் உள்ள தமிழன், துணிச்சலான தமிழன், தோளை தட்டிட்டு வந்து நிக்கிற தமிழன், ஒன்னா மாறி தொட நடிங்கில்ல, நூலறிவு படைத்தவன். என்னால ஒண்ணும் பண்ண நீ இல்ல, அதுவே நான் இறையோட அருள் பெற்றவன். நீ எல்லாம் நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவனோட காலடியை கழுவி படைக்கிறவன். நான் ஆண்டவனுக்கு மட்டுமே பயப்படுறவன், சேலஞ்சா பேசுறேன். நீ வந்து அதிமுக கூட்டணியில டெஸ்கில் எழுதி நீ டெஸ்க் ஒர்க் பண்ற, விஜயகாந்துக்கு ஜாதகம் அடிக்கிற, ஏன் அடிக்கிற? ஏன்னா அவன் தமிழன் இல்ல, டி ராஜேந்தர் தமிழன். நீ என்னெல்லாம் என்ன கொம்பு, நீ எல்லாம் என்ன கவர் ஸ்டோரி, எவ்வளவு கவர் வாங்குற? எதுக்கு கவர் ஸ்டோரி பத்திரிக்கையில் வருது? நானும் பத்திரிகை நடத்தினவன் டி ராஜேந்தர் உஷா. என் சூழ்நிலை காரணமா நான் திமுகவின் ஆளுங்கட்சியில கொள்கை பரப்பு செயலா இருந்தப்ப பத்திரிகை நடத்த முடியாம நிறுத்தினேன். திரும்ப என்ன எழுதுகோல பிடிக்க வைக்காத, புடிச்சா பத்தி எரியும், அப்பத்தான் என்ன பத்தி உனக்கு புரியும். எழுதுறியா? நீ போய் பாத்தியா அதிமுக வந்து எத்தனை சீட்டு கொடுக்க போறாங்கன்னு? அதிமுக காங்கிரஸ் யாரு பக்கம் போகுதுன்னு உனக்கு இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியாது. நாளைக்கு நடக்கிறத பத்தி உனக்கு தெரியுமா? ரஜினிகாந்த் அரசியலுக்கு சூப்பர் ஸ்டார் வராரு, வேன் தயாரிச்சு அத்தனை கவர் ஸ்டோரி போட்டிய, ஓ மூஞ்ச எந்த கறி எடுத்து பூச? ரஜினிகாந்த் எங்கேயா வந்தாரு அரசியலுக்கு? வந்தாரா? வராரு வராரு சொல்லி ஏமாத்தன ஓ மேல எவன் கேஸ் போடுறது? நீ எல்லாம் ஏமாத்துற, தமிழ்நாட்டில் ஏமாந்து போன அவங்களாம் படிக்கிறான், ஏமாறத்துக்கு நாட்டில் ஆள் இருக்கிறதுனால ஏமாத்திக்கிட்டு இருக்கிற. ரஜினி அரசியலுக்கு ஒரு வரணும் அத்தனை கவர் ஸ்டோரி எழுதுறீங்க, ஏ வரல பதில் சொல்ற? படங்களை பத்தி விமர்சன மார்க் போட நீ யாரு? நீ யாரு? நீ எந்த யூனிவர்சிட்டியில படிச்ச? நீ ஒரு வெற்றி படம் எடு, உன்னால முடியுமா? உன்னால முடியாது. நீ அடுத்தவனுக்கு விமர்சனம் பண்ற, நீ சீரியல் என்ன பண்ற? நான் வீராசாமியில வச்சதான் காப்பி அடிச்சு படம் எடுக்கிற ஒரு அண்ணன், அண்ணன் தங்கச்சிக்கா, அண்ணன் தங்கச்சிக்கா சீரியல் மட்டும் தியாகம் பண்ணலாம், படத்துல பண்ண தப்பு. நீ மட்டும் பெண்களுடைய கண்ணீரை வரவழைக்க என்ன பண்ற? நீ பண்ணா அது வந்து வியாபாரம், நீ பண்ணா அது கற்பனை, அதுல நீ பண்ணுவ விற்பனை, அடுத்தவன் பண்ணா தப்பு. வப்பா அவனுக்கு ஆப்பு. விரைவில் தொலைக்காட்சி வருவேன், வரேன். நான் என்னத்துக்கா நீ என்ன எதுக்குற? நான் தமிழன், நீ விஜயகாந்த தூக்குவ எனக்கு தெரியா? விஜயகாந்த் தமிழன் அல்ல, பாக தெலுசு வாளுக்கு தெலுக்கு பாக தெலுசு. நீ எதுக்கா ஆதரிக்கிற?
டி ராஜேந்திரன் உழவும் உணர்வு உள்ள தமிழ, இவனெல்லாம் ஒழிச்சிடணும். உனக்கு யார் எஜமானன்? அதிமுக வந்து விஜயகாந்திக்கு இத்தனை சீட்டு, தேமுதிக இத்தனை சீட்டு, பாமக இத்தனை சீட்டு, இது மாறி இருந்தா நீ தூக்குப்பட்டு ரோட்ல நிக்கிறது தயார? சேலஞ்ச் பண்ணி கேக்குறேன். ஏசியத்தை எழுதி எழுதி சும்மா டேபிள் உட்காந்து டெஸ்க் ஒர்க் பண்ணி பண்ணி நீ யார குடும்பப்படுத்துறதுக்கு இதை எழுதுன எல்லாமே எனக்கு தெரியும். நான் எல்லாம் ஒரு பெரிய ஆளே இல்லை அப்படின்றியா? இல்லடா, நான் எல்லாம் ஒரு கட்சியே இல்லை. நான் தான் ஏன் எம்ஜிஆர் வைத்த மாநில சிறுசேமிப்புத்துறை துணைத் தலைவர் பதவியை நான் வகித்திருக்கேன். அதிமுகவின் தலையா இருந்த அம்மா அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர்னா நான் தான் ஏன் திமுகவின் கொள்கை பரப்பு முன்னாள் கொள்கை பரப்பு செயலாளர் அந்த பதவியை நான் வகித்திருக்கிறேன். நான் பூங்கா நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர். இன்னைக்கு பூங்கா நகர் தொகுதியில் மக்கள் இரண்டாவது தடவை திமுக துரோகம் பண்ணி தோக்கடிச்சாங்க. இன்னைக்கு பூங்கா நகர் தொகுதியே இல்லை. நான் தான் எம்ஜிஆர் எடுத்துட்டு இந்த உலகத்தில் வாழறேன். மூணு முதலமைச்சர் எடுத்திருக்கிறேன். நீ மூணாவது வீட்டில் இருக்கிறவனை எதுக்க முடியுமா? நீ யார் எனக்கு தெரியாது. ஜெமினி ஸ்டுடியோவே அழிச்சு வித்த ஒரு நீங்க எச்ச சுவாசம் உருவாக்கின பாரம்பரியத்தை கெடுத்த உங்களை பத்தி விமர்சனம் நான் பண்ண ஆரம்பிச்சா தாங்க மாட்டேன். உங்களை மாதிரி எங்க நீ ரேசுக்கு போறங்க நான் எடுத்து சொல்ல மாட்டேன். நீ தூங்க மாட்டேன். என் தொலைக்காட்சி வரத்துக்கு முன்னாடி விமர்சனம் பண்றிய என்ன நியாயம்? பிறந்த குழந்தைக்கு நான் பேர் வைக்கணும். வரத்துக்கு முன்னாடி ஆன்டிசிபேட் பண்ணி என் சேனலை மாத்திருவாங்க. யாரோ ஒருத்தன் போட்டானா அதுக்கு போடுற? நீ போட்டா உன் அறிப்பு டி ராஜேந்தர் ஒழிச்சுன்னு இதான் உன் நினைப்பு. ஏய், நான் பத்தி எரியற நெருப்பு. நீ என்ன வேணா வச்சுக்கிட்டு வெறுப்பு. என்னுடைய தமிழை நீ கிண்டல் பண்ணுவேன். உலக வரலாற்றில் இந்த தமிழை, ஏய், நான் மேய்க்க பிடிச்சா எழுதி வைக்காம பேசுறேன். நீ பேசு. உனக்கு வசனம் எழுதணும் 100 பேரு. நான் எழுதுறேன், நான் எழுதுனத பேசுறேன். நீ அடுத்தவன் எழுதுன வச்சு புடைக்கிற, உனக்கு அடுத்தவனோட கற்பனையை வச்சு விற்பனை பண்ற உனக்கே அந்த தில் இருக்குன்னா யோ தைரியமா பேசுறியா? டிவியில இணையதளம் பார்க்கறது எத்தனை பேருங்கிறத விட்டுரு. உன்னை புட்டி புட்டின்னு பிடிக்கிறேன். உன்னோடதுல என்ன நியாயம் இருக்கு? திரைப்படங்களுக்கு மார்க்க போட நீ யாரு? உனக்கு என்ன அருகதை இருக்கு? என்ன அருகதை இருக்கு? எஸ் எஸ் சுவாசன் புள்ள நீ எல்லோரும் நல்லவரேன்னு ஒரு படம் எடுத்த, 3 மொழியில் எடுத்த, நடு ரோட்ல சந்தியில நிறுத்தி ஸ்டுடியோ வித்துட்ட, நீ என்ன படைப்பாளி? படைப்பாளிங்கிறவனுக்கு ஒரு படம் வெற்றி பெறும், தோல்வி பெறும். ஒருதல் ராகின்ற படத்துல ராஜேந்திரனுடைய ஒன் மேன் ஷோயா? எல்லாமே புதுமுகம். இவன் பாடின பாட்டு, இவன் எழுதின எழுத்து, எல்லாமே புதுமுகம். தயாரிப்பாளர் புதுசு, இசையமைப்பாளர் புதுசு, கதாநாயகன் புதுசு, கதாநாயகி புதுசு. வருடக்கணக்கில் படம் ஓடுச்சு, சரித்திரமா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் எந்த பெரிய நடிகரை நம்பி படம் எடுக்காம ராஜேந்தர் 30 ஆண்டுகளுக்கு மேல திரையுலகத்தில் தாக்குதல் பிடிச்சிருக்கிறான். நீ வீராசாமிய விஷப்பரிச்சைன்னு எழுதுனிய, வீராசாமி கலெக்ஷன் உங்களுக்கு தெரியுமா? என்னுடைய பழைய படங்கள் கூட இன்னைக்கு டிவியில் அந்த விலை போகுது. உன்னோடைய நீ உன்னோட ஜகத்தை என்ன அரசியலும் சரி, சினிமாலையும் சரி, சின்ன திரையும் சரி, உம்மால ஒன்னும் பண்ண முடியாது. இது சேலஞ்ச். ஹலோ, ஹலோ, டிஎஸ் சேனல்வா? ஆமா ஆமா சார், நான் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஸ்கைப்ல ட்ரை பண்ணிட்டு கனெக்ட் பண்ணவே முடியல. பிஸியாக இருக்கேன் சார். இப்போ கூட பேசிட்டு இருந்த ஒரு நண்பர் பேசினார் அப்படி இந்த ஆனந்த விடல் நம்மளோட என்னோட தொலைக்காட்சி வரது கிழிச்சு விமர்சனம் பண்ணி கிழிச்சு எடுத்துட்டேன். இந்நேரம் ஆனந்த விடல் தான் பதில் கொடுத்துட்டு இருந்தேன். பேட்டி இல்லை, பதில் கொடுத்துட்டு இருந்தேன். ஆமாம், நிறைய பேர் கால் வந்து உங்களோட கேள்வி மட்டும் கேளுங்க. ஓகே சார், எனக்காக